இந்த வீடியோ முழுக்க முழுக்க என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற வீடியோவாக தான் இருக்க போகுது. 17th century 1700 நம்மளோட இந்தியாவோட ஜிடிபி மோர் தென் 25% இருந்திருக்கு. ஆனால் இப்போ 2024 நம்மளோட ஜிடிபி வெறும் 8.4%. அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா 1700 5% இருந்த ஜிடிபி இப்போ 2024 15.5% இருக்கு. அப்போ இது என்ன மீன் பண்ணுது? நம்ம 17th century எவ்வளோ வெல்த்தியஸ்ட் கண்ட்ரியா இருந்திருக்கோம் அப்படின்றத வெளிப்படுத்துது. அண்ட் அமெரிக்கா, இப்போ நம்ம வந்து அமெரிக்காவை எல்லா விதத்திலையும் போட்டிக்கிட்டு இருக்கோம், அமெரிக்கா தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த அமெரிக்காவே இப்போ 15.5 தான் வச்சிருக்கு. நம்ம அந்த டைம்லயே மோர் தென் 25% இருந்திருக்கோம். அப்போ நம்மளோட கண்ட்ரி எவ்வளவு வெல்த்தியஸ்ட் ரிச்சஸ்ட் கண்ட்ரியா இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்த கண்ட்ரி 25% அப்படின்றது நார்மல் இல்லை? ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தப்போ 25% வராது. அப்படி இருக்கிற நம்ம நாடு இப்போ இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான். அந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்காம நம்மளோட மக்கள் இந்தியன்ஸ் ஆகிய நம்ம வேலை 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 நம்ம எதிர்நோக்கி போறோம், நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணாமலே நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்க போறேன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்காம எல்லாருமே அரப் கண்ட்ரிஸுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கும் மாறி மாறி வேலைக்கு இங்க இருந்து அங்க போய் எப்படியாச்சு வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு ஏங்குற நம்மளோட மக்களோட வழியை புரிஞ்சிக்காத இந்த கவர்மெண்ட் அண்ட் இந்த நிலைமைக்கு முக்கியமான ஒரு காரணம் பிரிட்டிஷ். இந்த ரெண்டு பேரை பத்தி நான் இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லி முடிக்க போறேன். ஓகே, 1600 அங்க ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க, எப்படி நம்மளோட நாட்டை கண்ட்ரியை கொள்ளையடிச்சாங்க, லூட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பல, டிராஜிக் ஆக்சுவலி. பட் நான் ஷார்ட்டா ரொம்ப சொல்லி முடிக்கிறேன். 1600 ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்ற கம்பெனியை இந்தியாவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ரிஜிஸ்டர் பண்றப்ப அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, அவங்க ஜஸ்ட் ட்ரேட் பண்றதுக்கு மட்டும்தான் வந்தாங்க. அது அந்த அந்த ஸ்பைசஸை மட்டும் ட்ரேட் பண்ணிட்டு அந்த வேலைக்கு மட்டும்தான் வந்தாங்க. பட் லேட்டரா என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவோட வெல்த்தை பார்த்துட்டு 1600s அவங்களோட கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண அவங்க கிட்டத்தட்ட 1756 வரையும் நியர்லி 150 இயர்ஸ் அந்த 150 இயர்ஸ் வரையும் நம்மளோட இந்தியாவை அவங்க வந்து ரூல் பண்ணணும்னு நினைக்கல. பட் அங்கங்க அங்க இடம்லாம் வாங்குறது, சென்னை, குஜராத், ராஜஸ்தான், பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துலலாம் இடத்தெல்லாம் வாங்கி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ 1756 என்ன நடந்துச்சுன்னா, நவாப் அப்படின்ற ஒரு ராஜா இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் எனக்கு சலுகை வேணும், எனக்கு இது மாதிரி உங்களோட இடத்துல நாங்க பிசினஸ் பண்ணோம்னா எங்களுக்கு நீங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் நவாப் அந்த ராஜா வந்து மறுத்திருக்காங்க. உடனே போர் வந்துருச்சு. நவாபுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு வெளியர்களை வந்து எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சை வந்து ஹெல்ப்பை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போர் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த வெளியர்கள் சுதாரணமாக இருந்துட்டு அவங்க வழக்கம் போல பண்ணுற வேலையை நவாப் அவங்க போர் படைக்குள்ளேயே பிரிவினையை உண்டாக்கியிருக்காங்க. தோக்க வேண்டிய வெளியர்கள் கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க. 1757 அஃபிஷியலாக பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றுறாங்க, ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறாங்க. இந்தியாவை இந்த காலகட்டத்தில் யாரு ஆட்சி செஞ்சா அப்படின்னா, மோஸ்ட்லி முகால் எம்பையரும் மராத்தா எம்பையரும் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. 1757 ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிடுறாங்க. 1757 to 1947 நியர்லி 200 இயர்ஸ் நம்மளோட நாட்டை கொள்ளையடிச்சு லூட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. பிரிட்டிஷுக்கு முன்னாடியே போர்ச்சுகல்ல இருந்து பிரெஞ்சுல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பட் அவங்கலாம் இந்த அளவுக்கு எதுவுமே பண்ணல. பட் பிரிட்டிஷ்காரங்க பண்ணது ரொம்ப அநியாயம், டூ மச். இந்த 200 இயர்ஸ்ல நடந்த விஷயங்கள், இந்தியனா நமக்கு நடந்த விஷயம் நிறைய எக்கச்சக்கமான விஷயம், கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு. அதுல நம்ம எஸ்பெஷலி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, 1880 to 1920 இந்த 40 இயர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னா, ஓவர் 100 மில்லியன் பீப்புள்ஸ், இந்தியன் பீப்புள்ஸ் இறந்திருக்காங்க. இறக்கல, அவங்க சும்மா சாதாரணமா இறக்கல, பை பிரிட்டிஷ் மிலிட்ரி ஃபோர்ஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸால கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா யாருமே இந்த உண்மையை மறைக்கிறாங்க. யார கேட்டாலுமே பிரிட்டிஷ் வந்தனாலதான் நம்ம நாடு இந்த அளவுக்கு இருக்கு, இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களே தவிர நம்ம நமக்கு நடந்த கொடுமைகள் என்னன்றதை எல்லாருமே மறந்து
அஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல எல்லாரும் பண்றது மாதிரி எல்லாருமே கடந்து போயிட்டாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஆனா அவங்க வேலையை தான் இவ்வளவு நாள் இதை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்காம அந்த ஒரு சென்ஸ் இல்லாமலே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் இங்க வருத்தமானது. அவங்களோட காலகட்டத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. அன்மர்ச்சன்ட் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி, நம்மளோட இந்தியன் விவசாயி ஒருத்தவங்க வந்து ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க, ஒரு ஒரு 10 ரூபா இருக்கிற பொருளை விளைவிக்கிறாங்க. அந்த பொருளை மக்கள்கிட்ட போய் விற்கிறதுக்கு இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து விடலை. அவங்கள்ட்ட தான் விற்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க அவங்க அந்த 10 ரூபா பொருளை 2 ரூபாய்க்கு அந்த விவசாயி கிட்ட இருந்து வாங்கி அந்த 2 ரூபா பொருளை திருப்பி அந்த விவசாயி கிட்டேயே 15 ரூபாய் 20 ரூபான்னு சொல்லி விற்று கொள்ளையடிச்சாங்க. ஹெல்த் கேர் ஒழுங்க இல்லை, ரிலீஜியன் வயலன்ஸ், ரிலீஜியன் அண்ட் கேஸ்டை வச்சு தான் இந்த வெள்ளையர்கள் நம்மளோட நாட்டையே பிரிச்சாங்க. ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நடந்தது. இதெல்லாம் பொறுக்க முடியாம தான் பல பல தலைவர்கள் லேட்டரான் உருவாக ஆரம்பிச்சாங்க. பகத்சிங்கா இருக்கட்டும், மகாத்மா காந்தியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர். ஆனா அந்த 1947 அப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, நம்மளோட ஜிடிபி மோர் தென் 25% இருந்த ஜிடிபி லெஸ் தென் 2% மாறிடுச்சு. எங்க நம்மளால கற்பனை கூட 45 trillion யூஎஸ் டாலர்ஸ் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு எத்தனை ஜியோன்னு கூட, எத்தனை எத்தனை எவ்வளவு டிஜிட்டல் கூட தெரியல, அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க. ஜிடிபி 2%க்கு வந்துடுச்சு, நாடு ஏழ்மை ஆயிடுச்சு, மக்கள்கிட்ட காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் கேர் சரியில்லை, எவ்ரி திங் எப்படி 100%ல இருந்து சடனா எப்படி ஜீரோக்கு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் 1947 இருந்து இந்தியா வந்து அவங்களுக்கான கான்ஸ்டியூஷன் ஏத்துறாங்க, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வருது, எல்லாமே ஓகேவா போயிட்டு இருந்தது. காமராஜர் வரையும், காமராஜருக்கு அப்புறம் எதுவுமே சரியில்லை. நான் எந்த கவர்மெண்ட் சைடும் பொதுவா நிக்க மாட்டேன், எனக்கு அரசியலை பழக்கினா, எனக்கு அரசியல்னாவே பிடிக்காது, பொலிட்டிக்ஸ்னாவே நான் விலகி போற ஆள். பட் இப்போ பொலிட்டிக்ஸ்க்குள்ள நான் இருக்கேன், ஐ மீன் நான் அதை பாக்குறேன், அது எனக்கு நம்மளோட லைஃப்ல அது இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத புரிய வச்சது வேற யாரும் இல்லை. நான் இந்த நேரத்துல இதை நான் சொல்லி ஆகணும், அண்ணன் சீமான் அவர்கள். அவங்களாலதான் நான் பொலிட்டிக்ஸ்னா இதுதானா, இவ்வளவுதானா, இதுதான் இதுக்குதான் இப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களாலதான் எனக்கு ஒரு புரிதல் வந்தது. அதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அதெல்லாம் மறந்துட்டு, சுதந்திரம் கிடைச்சதை மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போயிட்டாங்க, யாருமே இதை பெருசாவே பேசிக்கல. இப்போ நான் இருக்கிற ஊர், ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நானுமே இதை பத்தி பேசியிருக்க மாட்டேன், இன்கேஸ் நான் இப்போ இந்தியாவில அதே மாதிரி இருந்திருந்தேன். நான் வெளியே வந்து பாக்குறதுனால, வெளியே ஒரு நாடு, நாடுன்னா இப்படிதான் இருக்குமா, கவர்மெண்ட் மக்களுக்காக இப்படி இல்லாம பண்ணுது அப்படின்னு நான், எனக்கு ஒரு, நான் தான் சொன்னேன் இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல, எனக்கு ஆதங்கம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆதங்கத்துல நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் இருக்கிற கண்ட்ரில பீப்புளுக்காக தான் கவர்மெண்ட் வேலை செய்யுது. லிட்ரலி என் கண்ணால் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஐபோன் லேட்டஸ்ட் மாடல் நான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, ஒரு 2 மந்த் நான் வேலைக்கு போனால் போதும், இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் நான் வாங்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் ஒரு கார் வாங்கணும்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, என்னால் ஒரு 2 மந்த் வேலை செஞ்சு வாங்க முடியும். அந்த மாதிரி நிலைமை இந்த கண்ட்ரியில இருக்கு. ஆனால் நம்ம கண்ட்ரி ரிச்சஸ்ட் கண்ட்ரி, இப்போ நம்மளோட கண்ட்ரி ரிச்சஸ்ட் கண்ட்ரியா இல்லை, ஒரு நார்மல் கண்ட்ரினாவே இருந்திருந்தா கூட நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்க, ஒரு ரிச்சஸ்ட் பர்சனா இருந்துகிட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் இருந்த காலகட்டத்துல இப்போ நம்ம இப்படி நிக்கிறோமேன்னு பாக்குறப்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கண்ட்ரிக்கு அடிப்படை பேஸ் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர். இப்ப நான் இருக்கிற கண்ட்ரில அது இருக்கான்னு கேட்டா, நான் எனக்கு தெரியாம நான் எதையும் பேச, இதை பத்தி நான் பேசக்கூடாது. பட் ஆப்வியஸ்லி பார்க்கும்போது கோகோனட் ட்ரீ இல்ல, பனானா ட்ரீ, வாழை மரம் இல்ல, எதுவுமே இல்லை. அப்கோர்ஸ் இங்க அரிசி நெல் விளையுமான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி ஏன்னா ஃபுல்லாவே குளிர் பிரதேசம், ஆப்வியஸ்லி அதெல்லாம் வச்சாலும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி எப்படி இப்படி டெவலப்டு கண்ட்ரியா இருக்கிறாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கு, காசு இங்க யாரை பார்த்தாலும், யார்கிட்ட காசு, எல்லார்ட்டையுமே காசு இருக்கு, ஏன் நம்ம நாட்டுல எல்லாமே இருக்கு, ஆனா காசு ஏன் இல்லை, மக்கள்கிட்ட ஏன் புழங்க மாட்டேது அப்படின்னு நான் யோசிச்சேன். யோசிக்கும் போது அடிப்படை இது சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. எங்க இடிக்குது அப்படின்னா கரப்ஷன், எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கரப்ஷன். அப்போ இதெல்லாம் சரி செய்யணும்னா யார் கையில இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கு. ஏன் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதை வச்சுதான் அவங்க அரசியலே பண்றாங்க. இவ்வளவு காலமா அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க அதை வச்சுதான் பண்ண போறாங்க, அவங்களுக்கு மக்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. சோ பிளீஸ் 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 உங்களோட செல்ஃபிஷ்னஸ் எல்லாம் கொஞ்சம் தூக்கி ஓரம் வச்சுட்டு கஷ்டப்படுற மக்களை
கொஞ்சமாச்சும் கவனிங்க, கொஞ்சமாச்சும் உங்க கண்ணை திறந்து பாருங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நான் கவர்மெண்ட்டை ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.